டபுள் டமாக்கா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கஸ்டமைஸ்ட் ஃப்ரூட் பவுல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இதான் அந்த ஃப்ரூட் பவுல் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த ஃப்ரூட் பவுல் தான் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு அந்த வீடியோ ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா நம்மளே வீட்ல பண்ணிரலாம் இது இப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்ணாடி பவுல் வேணும் ஒன்னு பெருசா இருக்கணும் இன்னொன்னு அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கணும் இப்படி உள்ள போற மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ள இன்னொரு பவுல் உள்ள போற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கண்ணாடி பவுலு அப்புறம் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் மட்டும் இருந்தா போதும் நம்ம ஈஸியா இந்த கஸ்டமைஸ்டு ஃப்ரூட் பவுல வந்து நம்மளே பண்ணலாம் फ्रेंड्स इंब ईस बउल पड़े कणाड़ी बउल की कुछ ईस् क्यूब्स की ईस् क्यूब्सा मेल वो नम्बर अच्छा बउल वो स्टेडिया निकर एदा वीन अंदर अट्राक्टिव सो ईस् क्यूब्स बेस्ट ईस् क्यूब्स कीटेटे अदक फ्रूट्स एल फ्रूट्स एंक कुछ कलर कामे मट ना ना कलर कलर पड़े इन अलग अंत ग्रीन कलर कोरियन लीफ अद ना ரெண்டுமே எடுத்துர்க்கேன் ஸ்ட்ராபெரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ என்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நான் இந்த பவுல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் சைடை கான்சென்ட்ரேட் பண்ணனும் சைடுல வச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே நமக்கு ஐஸ் கட்டி போட்டுருக்கோம்ல அந்த இடத்துலையும் நீங்கள் அந்த அதில் ஏதாவது கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ரூட்ஸை வந்து நிறைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே வைக்கணும் லைட்டாக அந்த சைடில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரூட் பவுல் வந்து கிடைக்காது இதுதான் இதில் உள்ள ஒரு சின்ன ட்ரிக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா உள்ளே உள்ளே தள்ளி பாருங்கள் நீங்கள் ஓரளவு பாதி ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்து தூக்கி பாருங்கள் எல்லா இடமும் கவர் ஆயிருக்கா அப்படின்னு எந்த இடத்துல கேப் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போடுங்க இப்போ நான் என்கிட்ட இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையுமே இது பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும் எந்த கேப்புமே இல்லாமல் அழகாக ஃபில் பண்ணியாச்சு இது எல்லாமே நம்மளோட இது தான் க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸை நீங்கள் கலர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும் இந்த பவுலோட எஜ்ஜு வர தண்ணி ஊற்றணும் இதில் வந்து உள்ள நம்ம இதை ஃப்ரீசரில் வந்து ஓவர் நைட் வைக்கணும் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு குட்டி பவுல் வச்சுருக்கேன்ல அது வந்து கீழே விலாகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்றுனேன் தண்ணி உள்ளே ஊற்றி ஸ்டெடியாக வச்சுருக்கோம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ஒரு பவுலில் இருந்த இது எல்லாமே ஐஸாக இருக்குது இது நார்மலாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நேரமாக தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஐஸ் பவுல் வந்து ரெடி ஆயிரும் இது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒருவேளை டேப் வாட்டரில் கழுவுறீங்க அப்படின்னா அது நல்ல தண்ணியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து வச்சு சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் ஸோ நல்ல தண்ணியை மட்டும் நல்ல தண்ணியிலேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் இப்போ தான் இந்த இதான் இதோட இந்த ஃப்ரூட் பவுலோட அவுட் இது இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ண போகிறோம் ஐஸ்கிரீம் வைக்கும் போது இன்னுமே யம்மியாக பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த இதில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் செம்மை கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் Oh my god, so good. Full ice cream, full of fruits. Friends, ice cream கூட என்னோட fruit bowl வந்து இப்ப ரெடியா இருக்கு. இத இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கொஞ்ச நேர ஆஹா ஆஹா அப்படியே fruits வந்து ice cream கூட சேர்ந்து mix ஆகும். லைட்டாக அந்த ஃப்ரூட்ஸில் படும்போதே அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் கூட நமக்கு உள்ளே வருது எல்லாமே நல்ல தண்ணி நல்லா கழுவுன ஃப்ரூட்ஸு அதனால் இந்த ஃப்ரூட்ஸோட சேர்ந்தே நம்ம சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் இந்த சம்மரில் வந்து ரொம்ப ஐஸ்கிரீம் நம்ம வச்சோம்னா இந்த ஹீட்டுக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆகும் இந்த மாதிரி ஃப்ரூட் பவுலில் நீங்கள் வச்சிங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ரூட் பவுலில் நீங்கள் வச்சிங்கன்னா மெல்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது நீங்கள் பார்ட்டிஸ் பண்ணும்போது நிறைய நேரம் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃப்ரூட்ஸில் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஃப்ளவர்ஸில் பண்ணலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி நட்ஸில் பண்ணலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் பண்ணலாம் நான் இன்னைக்கு ஃப்ரூட்ஸில் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரூட்டோடு சேர்ந்து கொடுக்கலாம் இதில் நம்ம ஜூஸஸ் கூட சர்வ் பண்ணலாம்
டைம் ஆக ஆக அந்த ஜூஸ் அந்த ஃப்ளூ அந்த ஃப்ரூட்ஸ் உள்ள போட்டு நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கலாம் அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி டெசர்ட்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி இருக்க எல்லா டெசர்ட்டுமே நம்ம இதில் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க பார்க்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எங்களை அப்படியே டேக் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய் சொல்றது ஸ்னேஹா பாய் பாய்.